மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அதேவேளையில் பட்டினப்பாக்கம் பகுதியில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரும் இந்த சூழலில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. மாண்டோஸ் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அதேவேளையில் தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய சூழலில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய சூழலில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் எழில், தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் எல்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனவா? அங்களுடைய கள நிலவரம் என்ன, விரிவாக பதிவு செய்யுங்கள். அதாவது மாண்டோஸ் புயல் தற்போது தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாண்டோஸ் புயல் எங்கு இருக்கிறது, தற்போது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருகிறது என்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது அது 260 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்காலுக்கு கிழக்கே, வடகிழக்கில் சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் வந்தது. தற்போது அந்த புயலின் வேகம் சுமார் 14 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் அது மெல்ல நகர்ந்து வருகிறது இலக்கை நோக்கி. அது மாமல்லபுரத்தில் இன்று இரவு 11:30 முதல் அதிகாலை 2:30 மணிக்கு கடக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடலோர பகுதிகளில் அதனுடைய சீற்றம், அதனுடைய கோர முகத்தை அது காட்ட தொடங்கி இருக்கிறது. தற்போது கடற்கரை பகுதியில், கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதனுடைய வீரியம் மிக அதிக அளவில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அல்லது காற்றினுடைய தீவிரம், அது காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்பகுதியிலுடைய இருக்கிற மீனவர்களுடைய வாழ்விடம் மற்றும் அந்த படகுகள் எல்லாம் தற்போது மிக பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து இருப்பதால் அதனுடைய தீவிரத்தை அங்கே உணர முடிகிறது. பட்டினம்பாக்கம், சீனிவாசபுரம் மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற மீனவ கிராமங்கள் அனைத்தும் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பகுதி முழுக்கும் தற்போது தீவிரமாக அந்த மாண்டோஸ் புயலுடைய அந்த சூறாவளி காற்று வீசி வருகின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கிற குடிசை பகுதிகளில் அதனுடைய வீரியம் அதிக அளவில் உணரப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த மாண்டோஸ் புயலுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. தற்போதே அதனுடைய வேகம் அதிகரித்து விட்டதால் இன்னும் நேரம் செல்ல செல்ல அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 12:30 மணிக்கு முதல் அதிகாலை 2:30 மணி வரை அது கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதே அதனுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டதை நாம் காண முடிகிறது. தற்போது அந்த காட்சிகளை நாம் நேரில் காணலாம். அங்கு இருக்கிற மரங்கள் மிக அதிக அளவில் அதனுடைய வீரியத்தால், தற்போது அந்த புயலுடைய தாக்கத்தால் அங்கு இருக்கிற குடிசை பகுதி எல்லாம் எந்த அளவிற்கு அந்த 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 சூறாவளியின் தாக்குதலில் அது சிக்கியிருப்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று ஏற்கனவே போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் தற்போது என்னுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய பிற்பகல் நேரங்களில் கடற்கரைக்கு வந்து செல்ஃபி எடுக்குவது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம், செயல்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த புயலுடைய தாக்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலைமையில்
தற்போது அதனுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் அந்த புயலினுடைய தாக்கத்தை நேரடியாக நமக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழில், ஏற்கனவே மெரினா சர்வீஸ் சாலை, அதே போல் காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகள் அந்த பகுதியில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கடலுக்கு அருகில் மிக அருகில் சென்று செல்ஃபி எடுப்பதற்கோ அல்லது வந்து அவர்கள் அந்த பகுதிக்கு வருவதற்கோ வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறாக செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக வந்து பட்டினப்பாக்கம் பகுதியில் தற்போது புயல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் வீரர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்களா? கள நிலவரம் என்ன? அதாவது இன்று பிற்பகலிலேயே அந்த பகுதி முழுக்க பாதுகாப்பு பணிகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த பகுதி முழுக்க, அதாவது பட்டினப்பாக்கம் மற்றும் மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலைகள் அனைத்தையும் முடக்கி வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் உள்ளே வந்து விடக்கூடாது. அப்படி அவர்கள் வரும் பட்சத்தில் அந்த புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக விபரீதம் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் அனைவரும், பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் ஜாதிகாரன் குணம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சிலர் ஆர்வத்தின் மிகுதியால் அங்கு வரக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் போலீசார் அந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது, புயலுடைய வீரியம் அதிகமாக இருக்கும், மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு அந்த புயலுடைய தாக்கம் இருக்கும், அப்போது அந்த பகுதியில் யாராவது வந்தால் அவர்களை அந்த கடலினுடைய அலைகள் அவர்களை வந்து தாக்குவதற்கோ ஆட்கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்பதில் போலீசார் மிக தீவிரமாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த புயல் இன்னும், அதாவது இரவு செல்ல செல்ல அதனுடைய வீரியம் என்பது அதிகரித்து தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் பெருமளவில் அந்த பகுதியில் இருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பேரிகார்டுகள் அனைத்தும் போடப்பட்டு பொதுமக்கள் உள்ளே வராத வண்ணம் போலீசார் பாதுகாப்படையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் புயலுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் இருக்கிற குடிசை பகுதிகள், பெரும்பாலான மீனவ கிராமங்கள், அந்த பகுதிகள் எல்லாம் தற்போது பொதுமக்கள் அந்த கிராம அந்த மீனவ குடியிருப்புகளில் இருந்து வெளிவந்து விடக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தாழ்வான அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் ஏற்கனவே, அதாவது வெளியே செல்கின்ற பொதுமக்கள் முகாம்களுக்கு செல்லலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையை தான் தற்போது பட்டினப்பாக்கத்தில் அந்த மாண்டேஸ் புயல் தற்போது முழுவதுமாக கபலீகரம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக 12 மணி முதல் அதிகாலை 2:30 மணி அந்த புயல் மாமல்லபுரத்தில் கரையை கடக்கும் என்று சொன்னாலும் கூட அதனுடைய தாக்கம் சென்னை மற்றும் கடலூர், விழுப்புரம் போன்ற கடற்கரையோர பகுதிகளில் தற்போது தென்பட தொடங்கி இருக்கிறது. வட மாவட்டங்கள் முழுவதும் அந்த புயலின் கோரப்பிடியில் தற்போது சிக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பட்டினம்பாக்கம் பகுதி தற்பொழுது முழுவதுமாக அந்த புயலுடைய தாக்கத்தின் ஒரு சிக்கொண்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அதனுடைய வேகம் அதிகரிக்க அங்கு ஒரு நிலைமைய மோசமான ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த காற்றுடைய வீரியம் மிக அதிகமாக இருப்பதால் பட்டினம்பாக்கம் பகுதி முழுவதும் ஒரு அயலளவு மற்ற ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாகவே தற்போது மாறி இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல அந்த பகுதி முழுவதும் அந்த புயலினுடைய முழு பிடிக்கு வரும் என்று நாம் கணிக்க முடிகிறது. இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் இருக்கிறது. அந்த நேரங்களில் உண்மையிலேயே அந்த பகுதி மிகவும் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு ஒரு பகுதியாகவே அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காற்றின் வீரியம் கணிக்க முடியாத அளவிற்கு தற்போது இருந்து வருகிறது. மீனவ கிராமம் முழுவதும் ஒரு ஊரடங்கு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது. அப்படி வெளியில் வருவதற்கும் மக்கள் அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது அங்கு இருக்கிறது. உண்மையிலேயே மாண்டேஸ் புயல் தற்போது கடற்கரையோர கிராமங்களில் குடி வைத்திருக்கிறது. அது நடந்த பிறகுதான் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். மீனவ கிராமங்கள் தற்போது மாண்டேஸ் புயலின் குடியில் சிக்கி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில். மேலதிக தகவல்களை கேட்டு பெறுவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. மாண்டெக்ஸ் புயலின்
தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது அங்கு எத்தனை நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனவா? மீட்பு குழு தயார் நிலையில் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக பெசன்ட் பகுதியிலிருந்து செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பெசன்ட் பகுதியில் கடல் சீற்றம் எப்படி இருக்கிறது? அங்கு காற்றின் வேகம் எவ்வாறாக இருக்கிறது? கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன? அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மாண்டஸ் புயலின் எதிரொலியாக சென்னை பெசன்ட் கடற்கரையின் கடல் என்பது தற்பொழுது கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த சீற்றத்தின் காரணமாக இந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உள்ள ஊரூர் குப்பம் என்னும் குடியிருப்பு தற்பொழுது மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. மேலும் அந்த கடநீரும் சூழ்ந்திருப்பதால் இந்த பகுதியில் மக்கள் மிகவும் கடும் சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய பொருட்களை எங்கு எடுத்துச் செல்வது என்பது அதாவது தென்மேற்கு வங்கக்கடலையில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயல் இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இதனால் தமிழகத்தில் கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என ஏற்கனவே எச்சரிக்கை எடுத்திருந்தது. சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது கனமழை என்பது பெய்து வருகிறது. புயலை பொறுத்தவரை தற்போது 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் அதை நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட இதனால் புயலின் என்பது தாக்கம் என்பது நெருங்கி வர தற்பொழுது மழையின் அளவும் என்பது அதிகரித்து வருகிறது. மழை ஒரு பக்கம் அதிகரிக்க மற்றொரு பக்கம் கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை சென்னை பட்டின பக்கம் மெரினா கடல், கிருஷ்ணநகர் கடல், அதே போல திருவான்மூர், காசிமடி உள்ளிட்ட கடற்கரைகள் அனைத்துமே காலை முதலில் இருந்தே கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை பெசன்ட் கடற்கரையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பெசன்ட் கடற்கரையை பொறுத்தவரை தற்பொழுது கடுமையான ஒரு காணப்பட்டு வருகிறது. அதாவது அரசு தரப்பிலிருந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது அறிவிப்பு கரையை பொறுத்தவரை அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணீரும் பூந்திருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் மாணவ அதாவது இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆபத்தை உணர அந்த பகுதி கடற்கரை ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருக்க அந்த பார்க்க முடிகிறது. தற்போது இந்த கடல் சீற்றம் என்பது காணப்பட்டு வருகின்ற மழையின் அளவும் அதிகமாக இருக்கிறது. முழுவதுமாக கடல் சீற்றம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. வழக்கம் கூட அதிகமாக காணப்படுகிறது. உயிரின் தாக்கம் என்பது நம்ம நெருங்கி வர மழையின் அளவு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பட்டினம் பார்த்தாலும் சரி, பெசன்ட் நகர் கடற்கரையும் சரி, சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அடுத்து எந்த பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை சீற்றம் என்பது அதிகமாக இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கமைக்கு நன்றி முத்துக்குமார். வர வர குறையாத எடுத்துட்டு போறாங்க.